ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடோட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு ஹைபிஸ்க் ஸ்டெடியை எப்படி நம்ம ஆரோக்கியமாக இவ்வளோ பெருசாக வளர்க்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஐபிஸ்கட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் பாதை எப்போவுமே நிறைய இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன கோகோ பிட் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நிறைய கூட நீங்கள் சும்மா தேங்காய் வாங்கும் போது அதை உரித்து மேலோடு போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா கூட அது அப்படியே கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தண்ணியே ஊற்றுறோன்னா கூட நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம் தண்ணியை அதனால் நீங்கள் கோகோ பீட் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வைக்கோல் வந்து நாலஞ்சு மேலே போட்டு வச்சிங்கன்னா அதுவும் கோகோ பீட் இல்லைனா அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிஸ் கஸ்டடியில் எல்லோ எல்லோவாக எல்லோ இலை இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிச்சு போட்டுடணும் ஏன்னா அது வந்து இப்போது தக்காளி செடியில் சர்க்கரை இருக்க மாதிரி அதுக்கு வந்து ஹைபிஸ்கஸ்டடியில் சர்க்கரை வந்து அந்த எல்லோ கலர் காஞ்சி போகிற இலை தான் வந்து தேவையில்லாமல் அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் போகும் அதனால் பூ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ்டடியில் வந்து மொட்டை இல்லாத கிளைகள்லாம் சிலது வந்திருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து வச்சுமே பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய இது இருக்குது பாருங்க இதை விட பெருசாலாம் வளரும் ஐபிஸ்கஸ்ஸு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தொட்டி பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லாவே வளரும் ஆனால் இது இதை விட பெருசு வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் லேண்டில் வச்சா தான் இதை விட பெருசாக வளரும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இதை விட நல்ல தாராளமாக பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் நான் பிரிக்கிறேன் பாருங்கள் அதெலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வளரும் ஹைபிஸ்க் கஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பூக்கள் வெரைட்டிலாம் இருக்குது நிறைய அந்த பிங்க் பர்பிள் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வளரணுன்னா நான் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம்